அன்பு நேயர்களே, போதுமடா சாமி, என்னால் சுத்தமாக முடியல, போதுமடா சாமி, இந்த சனியுடைய வக்ரம் முடிவுக்கு வந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஏப்ரல் 29ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சனியுடைய வக்ரம் ஒரு 144 நாட்கள், ஏறக்குறைய 6 மாத காலங்கள், 5 மாதத்துக்கும் மேலாக இந்த சனியுடைய வக்ரம் நிகழ்ந்தது. இதில் டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ராசிகள் கூட, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் கூட, சார் என்ன நடந்துச்சுன்னே தெரியலிங்க சாமி, திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு, நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா தான் சார் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், நாலுலேருந்து நீ வர வேணான்னு சொல்லிட்டாங்க சார், நல்லா பெட்டராக தான் சார் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய பையர் ஃபோன் பண்ணி இது நல்லா இல்லை, இந்த இது ப்ராடக்ட் நல்லா இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதே போல் ஒவ்வொரு இடத்திலும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், அல்லது சொசைட்டி சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், அவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கு சார், நல்லா தான் நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் நேம் ஸ்பாயில் ஆகிடுத்து, நான் ரொம்ப கொடிகட்டி பிறந்தேன் சார், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துப்பேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துப்பேன் சார், எதுலேயுமே நான் சிக்க மாட்டேன், எதுலேயுமே நான் மாட்ட மாட்டேன், ரொம்ப அழகாக டாக்டிஸாக நான் போயின்னு இருப்பேன். ஆனால் பாருங்கள், இந்த சனியுடைய வக்ரம் முடிகிறக்கால இப்போ பாருங்கள், திடீர்னு முடிகிற சமயத்தில் எனக்கு ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுடுத்து, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடுத்து, சோஷியல் மீடியாவில் என் நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது சார். இப்படி ஒவ்வொரு ராசி என்பரும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி என்பரும், 12 ராசி என்பர்களுமே கூட இந்த சனியுடைய வக்ரகதி காலங்களிலே, லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அப்படி வச்சுப்போம், லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தே கூட நம்ம வச்சுப்போம், 2 மாதம் கூட நமக்கு தேவையில்லை, 2 மாதம் ரொம்ப உலகளவில் எல்லா ராசிக்குமே பாதிப்பு இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நீங்கள் அதை சொன்னேன், ஒரு ஹையர் லெவலில், ரேங்கில், நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஹையர் ரேங்கில் இருந்தாலும், சொசைட்டியில் இருந்தாலுமே கூட, நீங்கள் எவ்வளோதான் ஜாக்கிரதை கேர்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு டேலண்ட்டாக, ஒரு புத்திசாலி அதிபுத்திசாலியாக இருந்தாலுமே கூட, ஆனால் இந்த கடைசி 1 மந்த்து சார் என்னை வந்து அப்படியே புரட்டி போட்டுடுச்சு, இது என்ன நடந்ததுன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன், என்னடா இது இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது சார், நினைத்து பார்க்க முடியாதது எல்லாம் நடந்து விட்டது அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் சொல்கிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானுடைய வக்ரகதி தான், மெயின் ரீசன். இப்போது அந்த வக்ரகதி முடிவுக்கு வந்துள்ளது அன்பு நேயர்களே. இந்த வக்ரகதி முடிவுக்கு, அதாவது எப்போ முடியுதுன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வருகிறார். சரி, அவர் நார்மல் பொசிஷனுக்கு வந்தால் தான் பாதிக்கப்பட்ட ராசிகள், பாதிக்கப்பட்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விடுதலை, விமோசனம், மோட்சம் கிடைக்கும். அப்போது எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து பிஸ்னஸ் போயிடுது, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு நேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நான் ரொம்ப என்னை வந்து மாட்டி விட்டுட்டாங்க, என்னை சிக்கலில் மாட்டி விட்டாங்க, எனக்கு வந்து வேணும்னே சிரதண்டனை கொடுத்துட்டாங்க, என்னுடைய பதவி போயிடுச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன சொல்லுதோ, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அப்போ இந்த சனியுடைய வக்ரகதி முடிய, இத்தனை நாள் சார் நீங்கள் 6 மாதம்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் இந்த 5 மாதம் நான் ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியலையே, ஆனால் அந்த முடிகிற சமயத்தில் ஏன் எனக்கு பாதிப்பு வந்தது, அங்கே தான் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும், 5 மாதம் நல்லா தானே இருந்தேன், டாப் லெவலில் தானே இருந்தேன், முடிகிற சமயத்தில் இன்றைக்கி ஏன் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியாக அமைகிறது. ஸோ இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போது இந்த அக்டோபர் 22ஆம் தேதி சனியுடைய நிவர்த்தி நார்மல் பொசிஷனுக்கு ஒரு வந்துட்டு, அங்கேருந்து ஒரு 86 டேஸ், வெறும் 3 மாதம்தான் மகரத்தில் இருக்கிற, அதுலேருந்து ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவான் உண்மையான பெயர்ச்சி அடைந்து, திருக்கணித பிரகாரம் உண்மையான பெயர்ச்சி அடைஞ்சு எங்கே போகிறார்னா, கும்பராசிக்கு சென்று விடுகிறார். ஸோ அக்டோபர் 22 முதல் ஜனவரி 17 வரை நடைபெற இருக்கின்ற இந்த சனியுடைய நார்மல் பொசிஷன், முடிவுக்கு வரக்கூடிய வக்ர நிவர்த்தி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன், சனி பெயர்ச்சி 2023 ஜனவரி 17ஆம் தேதி
திருக்கணித பிரகாரம் நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சிக்கான 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து பலன் பெறுங்கள். அதே போல் இது இல்லாமல் திருநள்ளார் சனி பயிற்சின்னு ஒன்று தனியாக நடக்குது, அது வந்து மாசி மாதம் வருது, அதுதான் உண்மையான சனி பயிற்சி. அதுக்கான பதிவுகள் பிற்காலத்தில் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் முறையிலே உங்கள் ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர முடிவு, இந்த வக்ர முடிவை பொறுத்தவரையில் மீனராசிக்கே நினைத்தது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இந்த ஒரு அருமையான தங்கமான விஷயத்தை உங்கள் காதுக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த பதிவு. அதனால தான் நான் சப்ஜெக்டில் அப்படி வச்சுருந்தேன், என்னென்னா போதுமடாசாமி சனியின் வக்ரகதி முடிகிறது. ஏன்னா மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன் சாமி, நான் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே ஏன் வேர்ல்டு வைடு நான் போகாத கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் அவங்க எல்லா வழிபாடுகளையும் செஞ்சிட்டேன். அந்த சாமிக்கு விளக்கேற்றுனீங்களா? ஆமாம் நான் பண்ணிட்டேன். இந்த கோவில் நான் இங்கே எப்பயோ போயிட்டு வந்துட்டேன், எதை கேட்டாலும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்மா. அந்த அளவுக்கு மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஃபேமிலியில் கூட ஒரு சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஃபேமிலியில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர கதி எப்போ ஆரம்பிச்சுதோ, இந்த ஏப்ரல் அல்லது மே மாத தொடக்கத்திலிருந்து மே 1ஆம் தேதியிலிருந்து நிச்சயமாக ஃபேமிலி ஆகட்டும், ஜாபோ, சொசைட்டியோ, பிஸ்னஸோ, ஹெல்த்தோ, மெயின் சப்ஜெக்ட் உங்களுக்கு எது நீங்கள் எதில் அதிகமாக பற்றுதல் வச்சுருக்கிறீங்களோ அதில் வந்து தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷன், தொடர்ந்து ஒரு மாறுதல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் நிலையானதாகவே இருக்காது. இன்றைக்கி நாளைக்கு வந்துடுவாங்க, மறுநாள் பார்த்தா அது வராதுன்னுவாங்க, 3ஆம் நாள் கழிச்சா திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுவாங்க, திரும்பவும் அதுலேருந்து ஒரு 4 நாள் கழிச்சு இல்லைங்க நீ இதை நம்பாதீங்கன்னுவாங்க, உங்களை உட்கார விட மாட்டாங்க, உங்களை உட்கார விட மாட்டாங்க. சரிப்பா இந்த இடம் நமக்கு விற்காது அப்படின்னு உட்காந்துருப்பீங்க, திரும்ப சார் அந்த இடம் உங்கள்கிட்ட இருக்காமே இதை நீங்கள் கொடுத்தீங்க, திரும்ப நீங்கள் எழுந்து ஓட ஆரம்பிப்பீங்க, அவங்க கூட 2 நாள் ஓடுவீங்க, அவன் வந்து என்னால் முடியாது சார் அப்படின்ட்டு திரும்ப வந்து உட்காந்துருப்பீங்க, திருப்பி யாரோ ஒருத்தர் வந்து புதுசாக உங்களை எழுப்பி விடுவாங்க, சார் நான் மொத்தமாக அந்த இடத்த வாங்கிக்கிறேன்னு. இப்படி உங்களுடைய கோல் எதுவோ உங்களுடைய டார்கெட் எதுவோ அதை முடியும் முடியாதுன்னு உங்களால் ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியாது. போறண்டா எனக்கு இது வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு உங்களால் ரிவேஸ் ஆகவும் முடியாது. இல்லை இல்லை நான் அதை செஞ்சே தீர்வேன், நான் வந்து உட்கார்ந்தே தீர்வேன் அந்த சேரில் அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்க முடியாது. 2ஆம் கட்டத்தனமாக நம்மளை போகவும் விடாமல் முடிவும் எடுக்க விடாமல் இந்த கிரகம் நம்மளை அலைக்கழிச்சு கொண்டே இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த காலங்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருந்து வருகிறது. இந்த பதிவுடைய நோக்கம் என்ன? சனி பகவானுடைய வக்ர முடிவு. மீனராசினியர்களே, இதுக்கு பக்கத்திலே நம்ம இன்னொரு பதிவு வந்துக்கிட்டு இருக்கு, சனி பயிற்சி பலன்கள் 2023 சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு 12 ராசிக்கும் பின்னாடியே 20 நாள் நம்ம அதை போட்டுருவோம். அப்போ ஏற்கனவே சனி வக்ர நிவர்த்தின்னு ஒரு பதிவு போட்டுட்டோம். இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த 86 நாட்களில் ஒரு 3 மாதத்தை நாம் ஏன் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு மெசேஜை சொல்லணும் மீனராசிக்கு அப்படின்னு கேட்டாக்கா, கடந்த 2 மாதங்கள் மெயினாக இந்த செப்டம்பர் மாதம்னு வச்சுப்போமே அல்லது இந்த ஆகஸ்ட் மாதம்னு வச்சுப்போம், ஆகஸ்ட் மாதம் ஒரு எண்டில் அல்லது செப்டம்பர் மாதம் ஒரு 1st வீக்கில் இல்லை 2nd வீக்கில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்திருக்கும். நான் இந்த சப்ஜெக்டை எதிர்பார்க்கவே இல்லை, நான் ரொம்ப நம்பி போனேன் இவரை நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்பி போனேன். அங்கே போய் பார்த்தா அப்படியே உன்னை யார் வரசனன்ற மாதிரி கேட்டாங்க, எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு, இவராக எப்படி கேட்குறாரு, நான் அவர் தான் பிரதானமாக நினச்சிருந்தேன், மெயினாக நினச்சிருந்தேன், அவரே என்னை ஏண்டா வந்தேன்னு கேட்டப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு சாமி. அதே போல்
எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது. சமயம் திடீர்னு எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது, உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு, எனக்கு வந்து மனசில் ஒரு பயமாகவே இருக்குது, பயமாகவே இருந்துட்டுருக்கு, ஒரு குழப்பமாகவே இருந்துட்டுருக்கு. அதே போல் ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, சார் நான் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஆண் வர்க்கமாக இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஆட்டி படைக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி தான், நான் பயப்படவே மாட்டேங்க. அப்பேற்பட்ட ஆசாமி இந்த வார்டில் கேட்டு பாருங்கள், இந்த பகுதியில் கேட்டு பாருங்கள், என் பேரை சொன்னாலே இவங்க எல்லாருமே கூட எந்தெந்த தலைவர்கள்லாம் கூட பயப்படுவாங்க, அந்தந்த எம்எல்ஏ மினிஸ்டர் கூட பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு நான் இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கே ஒரு பயமாக இருக்குது சாமி, ஒரு குழப்பமாக இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது, தேவையில்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுது, ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறாங்க. அதே போல தான் ஒரு மடாதிபதி, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுது, ஒரு ஒரு அண்டை மாநிலத்தில் நேம் ஸ்பாயிலிங் ஏற்படுது. ஏன்னா இதுவரலாம் நான் இதுவரலாம் ஒரு நான் இருக்கிறதே வெளியில் நிறைய பேருக்கு தெரியாதுங்க சாமி, நான் மட்டும் ஓரமாக நான் மட்டும் என் வேலையை பக்தியை வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கார்னர் பண்ணுறதுக்காக அல்லது என்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு இடத்த வாங்குறதுக்காக என்னுடைய நேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. இது மடாதிபதி அவர் சொல்கிறார். அதே போல் ஒரு ஐடி ரைடு, ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த சோஷியல் சர்வீஸில் அவர் ஒரு சேர்மனாக தேர்ந்தெடுக்க ஒரு கமிட்டி, அவர் ஹியூமன் ரைட்ஸு லைன்ஸ் கிளப் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் மேடை, அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்த ஒரு சேர்மனாக அவங்கள தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த சேர்மன் போஸ்டிங்கு எந்த விதமான காம்படிஷனும் இல்லாமல் 30 பேர் இருக்காங்கன்னா ஒரு 26 பேர் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு 4 பேர் மட்டும் அவங்கள ஆப்போசிஷன். ஸோ அண்ணா போஸ்ட்டாக அவர் வந்து சேரில் உட்காந்துடுறார். இந்த 4 பேருமா சேர்ந்து இவருக்கு நேரடியாகவே, நீ என்னை கேட்காம உட்காந்துட்டில்ல, உன்னை நான் உண்டு இல்லைன்னு, அவன் பின்னாடிலாம் வேலை செய்யலை, முன்னாடி இறங்கியே வேலை செய்கிறேன், உன்னை நான் உட்காரவே விட மாட்டேன், எதிரி யாருன்னே அவங்களுக்கு தெரியுது, நான் உன்னை உட்காரவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேரில் ஒரு ஐடி வேணும்னே ஒரு ஐடி கழகத்தை ஏற்படுத்தி ஒரு தகவலை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு ஐடி ரைடை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் ஒரு சிபிஐ ரைடை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு என்கொயரியை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு இழப்பீடு கணக்கு வழக்கு தப்பு பண்ணனா அவர் உள்ள 100 கேஸ் போடுறாங்க, அவங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணுறது, அவங்கள வந்து அப்படியே மொத்தமாக நிம்மதியை இழக்க செய்வது, இது எல்லாமே இந்த கடந்த 2 மாதங்களில் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கெல்லாம் நடந்து முடிகிறது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் எல்லோரும் உங்கள் லெவலுக்கு நீங்கள் உங்கள் இடத்துக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கேன், நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், வெளிநாட்டில் இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனில் இருக்கேன், ஹையர் பொசிஷனில் இருக்கேன், நல்லா ரேங்கில் இருக்கேன், அல்ல வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் நான் இங்கே வந்து ஒரு இந்த கம்பெனியில் ஜாபில் இருக்கேன், நல்ல பொசிஷனில் இருக்கேன், நல்ல ரேங்கில் இருக்கேன், நேற்று கூட ராத்திரி நான் வரும்போது என்னை என் பாஸ் பார்த்துட்டே நான் அப்ரிஷியேட் பண்ணார், சூப்பர் வெரி குட் அப்படின்னாரு, வீட்டுக்கு வந்து பார்த்தா மெயில் வருது, நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிக்கோங்கன்னு மெயில் வருது, எனக்கு தூக்கி போடுற சமயம் என்னால் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை. இதுபோல் உங்களுடைய சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும், எது உங்களுக்கு நடந்திருந்தாலும், உத்தியோகமாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலையோ, தொழில் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் சென்டர்ஸ், பிஸ்னஸ் மேன், பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஹெல்த்து சப்ஜெக்டாக இருக்கலாம், எனக்கு ஹெல்த்து நல்லா தான் இருந்தது, திடீர்னு ஹெல்த்து பாதிக்கப்பட்டுடுச்சு, ஸோ ஆடிட்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், அதே போல் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம், மன பயம், மனசில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த நியர்பையாக லாஸ்ட் மந்தில் நடந்துடுத்து சாமி, நான் இதுவரையும் இதை நம்பாமல் இருந்தேன், பட் இப்போ தான் எனக்கு தெரியுது இது ஏதோ என்னை மீறிய ஒரு சக்தி செயல்படுது, என்னை கிராஸ் பண்ணி ஒரு சக்தி செயல்படுதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமியா,
அப்போது இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு அந்த மடாதிபதி சொன்னார். அப்புறம் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம வேறு. அப்போது மீன ராசி என்பர்களே, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லது தான் நடக்கும். இதுதான் பதிவே, சப்ஜெக்டே தான். அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா 3 மாதம் கழித்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். அதான் பதிவின் தொடர் நடுவில் சொன்னேன், ஒரு அடுத்து 20 நாளில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரும்போது நீங்கள் அதை பாருங்கன்னு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு நன்மைக்கான காலமாக மாதங்களாக அமையப்போகிறது. ஸோ இந்த 3 மாதங்களில் நீங்கள் எல்லாம் நன்மைகளை திரட்டி எடுத்து வச்சுக்கிறீங்களோ அதுதான் அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு உங்களை காப்பாற்றும். ஸோ ஒரு நல்லது நடக்கப் போகுது, தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மனக்குழப்பங்கள் தேவையில்லை. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு சமயம் இந்த மாதிரிலாம் நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் அடுத்து 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 நிகழதே மனசுக்கு ஒரு கலக்கமாக இருக்குது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உள் விஷயம் இருக்குது, சம்திங் ராங் அப்படிங்கிறதான் எனக்கு புரியலை, இதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களை கொண்டு இந்த மாற்றங்களுக்கான காரணத்தை தெரிந்து அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் நான் என்ன சாமி பண்ணணும், அது உரிய வழிபாடுகளுக்கு என்ன பிராயச்சித்தம், கர்மம் அதிகமாக இருக்கும், தர்மம் குறைவானதாக இருக்கும். நீங்கள் நினச்சிக்கலாம், நான் அந்த கோவிலுக்கு போகிறேன், இந்த கோவிலுக்கு போகிறேன், அந்த கோவிலுக்கு அன்னதானம் பண்ண இது பண்ண கட்டி கொடுத்து இன்னொன்னா நீங்கள் சொல்லலாம். அப்போ கர்மம் அதிகமாக இருக்குது, தர்மம் குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இதெல்லாம் இந்த இது எந்த கர்மா, இது எந்த கிரகம், இது ஆக்டிவேட் ஆகும், இதை எந்த கிரகத்துக்கு நம்ம செய்யணும், எதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையாகவே அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.